ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் ப்ளாக். எல்லோரும் நல்லா இருக்க நம்மளோட கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோடய வெள்ளிக்கிழமை ருட்டீன் தான் நம்மளோட ஷேர் பண்ண போகிறேன். வெள்ளனே அவுட் சைடில் வியூ வந்து இப்படித்தான் இருந்தது. மரங்களெல்லாம் நல்லா துளுத்து நல்லா எல்லா இலைகளுமே வந்துட்டு, வெதர் வந்து இன்றைக்கி க்ளவுடி தான். பிறகு மழை பெஞ்சது பகல் டைம். என்னோடய பெல்கனி கார்டனுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் விட்டுட்டு இனி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிறேன். இப்போ இந்த பாக்ஸில் ஹாட்ற வெங்காயம், தேசிக்காய், வெள்ளைப்பூடெல்லாம் வந்து நான் முதல் நாள் பாவிச்சதில் மிச்சமாக போனது. அதை அப்படி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா வாடாமல் அப்படியே இருக்கும். இனி பகலைக்கு தேவையான மரக்கறிகள், வெங்காயம், தக்காளி பூண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இனி நான் கொத்தமல்லியை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு கீழே அப்படி ஒரு பாக்ஸில் வந்து பேப்பர் டவல் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ கொத்தமல்லியில் தண்டை அரைவாசி பக்கத்தை அப்படியே கழிக்கிறேன். கழிச்சிட்டு இதில் கூடாத எது மிளகுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு நாங்கள் அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சு மேலேயும் ஒரு பேப்பர் டவல் போட்டோம்னா குறைஞ்சது 15 நாள் வரையும் இருக்கும். மல்லி இலைகளை பொறுத்து சிலது கன நாள் இருக்கும், சில மல்லி இலை வந்து டக்குண்டு ஒரு கிழமையிலேயே பழுதாக போயிடும். அதுவும் மல்லி இலைகளில் பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து கொத்தமல்லி புதினா வந்து நீண்ட நாட்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்ட்டு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்படி போட்டு வச்சேன்டா எனக்கு குறைஞ்சது 2 கிழமைக்கு இருக்கும். இடைக்கிட நான் வந்து அந்த அழுகலான இலைகளை எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுருவேன். அப்படியே நாங்கள் எடுக்காவட்டோம்டா கூடிய சீக்கிரம் பழுதாக போயிடும். கொத்தமல்லி பொக்ஸை இனி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்ததாக வெங்காயம் பூண்டு இல்லாத தோல்களையும் முறிச்செடுத்துட்டேன். இனி இந்த வெந்தய கீரையை வந்து துப்புரவு செய்து எடுக்கணும். அதுக்கடையில் குயிக்காக உங்களுக்கு ஒரு சோப்பிங் ப்ளாக் கொண்டு காட்டுறேன். இது வந்து சாக்லேட் ஐஸ் கேக், மற்றது செத்தல் மிளகாய், இது ஸ்ரீலங்கன் பட்டன் பிஸ்கட் வந்து. இது சின்னதுலையெல்லாம் நாங்கள் நல்ல விருப்பமாக சாப்பிட்டது. அப்போ இதை கண்டவன மகனுக்காக வாங்கினேன். துவரம்பருப்பு, உளுந்து, கறிமிளகாய், வாழைக்காய், பொன்னாங்கண்ணி கீரை, அப்பளக்கட்டு, வெள்ளை பூசணிக்காய், மற்றது கோவக்காய், அந்த வட்டு கத்திரிக்காய், கருவேப்பிலை, சாரி இது முருங்கையில், புதினா, தக்காளி பழம், மற்றது ஜோக்கட் மகனுக்கு வாங்கினது, இங்கால தேங்காய் இருக்குது. தேங்காயெல்லாம் இப்போ நல்லா விலை ஓடிட்டு. சின்ன வெங்காயம், மைலோ, பூட்டப்பிள் ஜாம், ப்ரௌன் சுகர், இதுதான் ஒரு சின்ன ஷாப்பிங். லாஸ்ட் வீக் வந்து பெரிய சிவப்பு வெங்காயம் வந்து 10 பவுன்ஸ் வந்து $18 வாங்கிட்டு வந்தவர். உங்களோட இடங்கள்ல எல்லாம் வெங்காயம் இன்ன விலைக்கு போகுது. இப்போ வந்து இன்றைக்கி ரைஸ் குக்கரில் வெள்ளை ரைஸ் தான் போட போகிறேன். பாசுமதி ரைஸை கழுவி வச்சுட்டேன். மரக்கறி என்னுடைய வெள்ளை ரைஸை போட்டிருக்கிறேன். அடுத்ததாக ஒரு அடுப்பில் குழம்புக்கு மண் சட்டியை வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் வந்து துவரம்பருப்பை வேக வச்சுருக்கிறேன். துவரம்பருப்போட 2 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாயை போட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ இங்கால குழம்புக்கு வந்து 4 டேபிள்ஸ்பூன் ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒலிவ் ஆயில் வந்து சூடாயினதுக்கு பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சது பிறகு 2 நட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சது பிறகு 10-12 பெரிய பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் முழுசாகவே. இப்போ நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி போட்டு 300 கிராம் அளவில் பெரிய சிவப்பு வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் வந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு தூள் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு சீசனுக்கு சிவப்பு பெரிய வெங்காயம் வந்து விலை கூடுறது தான். குறைஞ்சது $10 அல்லது $11 தான் வரும். இந்த முறை ஒரேடியாக $18 கூடிட்டு ரெகுலராக சின்ன வெங்காயம் வந்து $6, $7 அப்படித்தான் வர்றது. ஆனால் இந்த முறை ஏன் இப்படி கூடினு தெரியல. வெங்காயம் தட்டுப்பாடுன்னு சொல்கிறீனும் சிவப்பு வெங்காயம், வெள்ளை வெங்காயம் விலை குறைவு. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கூட்டியோ குறைச்சி கொள்ளலாம். நான் எப்போயுமே கடலை பருப்புகள் எதுவும் அவிய வைக்கிறேன்னு சொன்னால் நேரத்தோடய அவிய போட்டேன்டா
அடுப்பில் அது வந்து தண்டபாட்டுக்கு வெந்து கொண்டிருக்கும். ப்ரெஷர் குக்கர் வந்து பாதிக்கிறது நான் சரியான குறைவு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு பழப்புளியை கரைச்சி ஆட் பண்ணுறேன். உட சுவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்காயில் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் மிக்ஸ் பண்ணினது வந்து கால் கப் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் அப்படியே பிரட்டலாகத்தான் வைக்க போகிறேன். அப்போ பாலை குறைச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்புக்கல் ஆட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைப்போம். இப்போ பாருங்கள் வெந்தய குழம்பு ரெடி ஆகிட்டு நல்லா பருப்பு நல்லா வெந்துட்டு இப்போ இந்த பருப்பில் கால்வாசிக்கு நான் வேறு அடுத்து வச்சுருக்கிறேன். இனி பருப்புக்களை வந்து தேவையான அளவு உப்பு தூளும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏன்னு சொன்னால் நான் இதுக்குள்ளே வெந்தய கீரை போட போகிறேன். சப்போஸ் மகன் சாப்பிடாட்டிக்கு அவருக்கு கொஞ்சம் பருப்பை தனி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வெந்தய கீரை இடையில எல்லாத்தையும் வடிவாக கழுவி இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு வெந்தய கீரை ஆட் பண்ணினது பிறகு நாங்கள் கரண்டியால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னாடா ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். கீரையை போட்டுட்டு அடியில் உள்ள பருப்பை அப்படி மேலே மேலே எடுத்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பில் விட்டோம்னா அப்படியே பருப்போட கீரை நல்லா வெந்து கீழே போயிடும். அதுக்கு பிறகு கரண்டியால் மிக்ஸ் பண்ணினா சரி. துவரம் பருப்பு வெந்தய கீரைக்கு வந்து ஒரு துண்டு பெருங்காயமும் ஆட் பண்ணினேன். நான் வீடியோ காட்ட மறந்துட்டேன். இப்போ இது வேகட்டும். இன்னொரு அடுப்பில் அப்பளம் மோர் மிளகாய் வடகமெல்லாம் பொறித்து எடுத்து வச்சுட்டேன். இனி ஒரு ஃப்ரை பேனை வச்சு மகனுக்குரிய பருப்பு கறிக்கு வந்து தாளிக்க போகிறேன். அதே தாளிப்பில் தான் இந்த கறிக்கும் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் கீரையெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு கீரை வெந்து வந்ததுக்கு பிறகு கால் கப் தேங்காயில் முதல் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். கீரை போட்டு கரை நேரம் போட்டு நாங்கள் வேக வைக்க தேவையில்லை. அது அந்த சூட்டிலேயே நல்லா வெந்து வந்துடும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஓப்பன் பண்ணிடுறேன்டா. இதுக்கு தாளிப்பை போட்டோம்னு சொன்னால் வெந்தய கீரை துவரம்பருப்பு பால் கறி வந்து ரெடி. அங்காள அடுப்பில் வந்து ஒரு ஃப்ரை பேனை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் ஆட் பண்ணினேன். ஒலிவ் ஆயில் சூடானது பிறகு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக பிரிஞ்சீரகம் கொஞ்சமாக சின்ன சீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சித்தல் மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணினேன். ஒரு நட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் சைஸ் அளவில் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விடுவோம். அந்த தாளிப்பை தான் நான் இந்த பருப்பு கறிக்கு ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினது பிறகு அந்த தாளிப்புலேருந்து கொஞ்சத்தை பருப்பு கறிக்கு ஆட் பண்ணிவிட்டு மீதமுள்ள தாளிப்புக்குள்ளேயே ஒரு பாதி தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். மகனுக்கு வந்து தக்காளியோட சுவை பிடிக்குமென்ற முடிவாக அந்த புளிக்காக பாதி தக்காளி பழத்தை ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கட்டும். கறிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிற டைம்லேயே நான் சிங்கிலுள்ள சட்டி பானையிலையும் கையோடு கழுவி கொண்டே இருந்தேன். இப்போ அடுப்பில் ஊற்றப்பட்ட இதுகளையும் கையோடு ஊற்றப்படப்பட துரைச்சி துரைச்சிருந்தால் வேலையும் குறைவு. வெந்தய கீரை துவரம் பருப்புக்கு வந்து தாளிப்பு போட்டது பிறகு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதனால் தக்காளி வதங்கினது பிறகு எடுத்து வச்சுருக்கிற துவரம் பருப்பை வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். வீடியோ பார்க்குறீங்க இன்றைக்கு தான் என்னோடய வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ பருப்புக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்புக்கல் ஆட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணினேன். இப்போ பருப்புக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இனி இது நல்லா கொதிக்கட்டும். வெந்தய கீரை துவரம் பருப்பு பால் கறியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த சட்டியை கழுவாமலே அந்த சட்டியில் வந்து பழப்புளியை கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். பாதி தக்காளி பழத்தையும் சின்ன கட் பண்ணிவிட்டு நல்லா கையால் பிழிஞ்சி விட்டுருக்கிறேன். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்புக்கல் ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணியையும் ஆட் பண்ணி இனி அதை நல்லா கொதிக்கட்டும். அங்கால பருப்பு கறி வந்து நல்லா ரெடியாகி வந்துட்டு இனி அதுக்கு தேங்காயில் முதல் பால் வந்து மூன்று டேபிள் ஸ்பூனு கிட்ட ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சுவையான துவரம்பருப்பு பால் கறி வந்து ரெடி. ஒரு உரலில் அரை டீஸ்பூன் மல்லி கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூனு கொஞ்சம் குறைவாக சின்ன சீரகம் ஒரு செத்தல் மிளகாய் நாலஞ்சு பல்ல பூண்டை தோலோடைய போட்டு ஊற்றிருக்கிறேன். அதோட கருவேப்பிலையில இலை போடாமல் காம்பை போட்டு தான் அதில் இடித்து வச்சுருக்கிறேன். இந்த ரசம் வந்து எங்களோட அம்மம்மா அம்மா செய்கிற மிதட்டில் செய்கிறேன். வீட்டுக்காரர் கோன் வாங்கிட்டு வந்தவரை இனி இதையும் உரிச்சிட்டு வேக வைக்க போகிறேன்.
இப்போ ரசம் நல்லா கொதிச்சுட்டு, கொதிச்சது பிறகு நாங்கள் ரசத்தை குத்தி வச்சுருக்கிற கூட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். ரெண்டு மூன்று சின்ன துண்டு பெருங்காய கட்டி ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் பாவிக்கிறத கட்டி பெருங்காயம் பாவிச்சா வாசம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மரக்கறி சமைக்கிற நாளையில் எங்களோட வீட்டில் வந்து கட்டாயம் பருப்பு கறி இருக்கும். பருப்பு கறியை சமைச்சிட்டு அந்த பருப்பு கறி சமைச்ச சட்டியை கழுவாமலே நாங்கள் அந்த சட்டிக்குள்ளேயே ரசத்துக்கு கூட்டுவோம். அது நல்ல ருசியாக இருக்கும். நட்டு பச்சை கருவேப்பிலையை கையால் பிச்சுட்டு நல்லா கசக்கி போட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்படி தான் எங்களோட அம்மம்மா அம்மாலாம் ரசம் வைக்கிறது. இதுக்கு வந்து கொத்தமல்லியில் போடுற இல்லை, நாங்கள் இடிக்கிற கூட்டில் வந்து கொத்தமல்லி சீட்ஸை போட்டு தான் இடித்து போடுறது. இதை ரசம் ஒரு முறை செய்து பாருங்கள். இப்போ கோனை வந்து கழுவிட்டு வேக வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்புக்கள் ஆட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு கொதிக்க வைப்போம். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை லஞ்ச் மெனு வந்து ரெடி. சுட சுட ஃப்ரைட் ரைஸ், வெங்காயம் பூண்டு குழம்பு, அம்மம்மா அம்மாவோட கைப்பக்குவத்தில் ஒரு ரசம், அப்படம், மோர் மிளகாய், அம்மம்மாவோட வேப்பம்பு வடகம், குக்கும்பரை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகுத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். வெந்தய கீரை, துவரம்பருப்பு, பால் கறி, இது மகனுக்கு பருப்பு பால் கறி செய்திருக்கிறேன். வெந்தய கீரை வந்து இந்த இதன் மனு ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறேன். சப்போஸ் அவர் சாப்பிடாட்டிக்கு இந்த பருப்பு கறியோட நெய்யை விட்டு அவருக்கு கொடுப்பேன். இதோட வந்து ஊறுகாய் தயிர் எடுத்து சாப்பிடுவோம். தயிர் ஃப்ரிட்ஜில் இருக்குது, சாப்பிட்ற டைமில் எடுத்து அதையும் சாப்பிடுவோம். இப்போ கோன் வந்து நல்லா அவிஞ்சு கொண்டிருக்குது. வெளியே வந்து மழை சோவண்டு பெஞ்சு கொண்டிருக்குது. இப்படித்தான் என்னோடய வெள்ளிக்கிழமை ருட்டீன் வந்து போனது. என்னோடய வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.